பார்ட் 171 ரேங்க் கார்டேஷன் பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல 170 பார்த்தோம் இல்லையா. எக்ஸசைஸ் 9.1 வி ஆர் சீயிங் விச் க்வெஸ்சன். க்வெஸ்சன் நம்பர் 9. ஸோ யூ ஆர் கிவன் எஸ்டிமேட்டட் காஸ்ட் அண்ட் ஆக்சுவல் காஸ்ட். ஆக்சுவலான காஸ்ட்டும் நம்ம எஸ்டிமேட் பண்ற காஸ்ட்டும் கொடுத்துருக்கு. இதுல இருந்து நம்ம வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இது வரும் 250, அப்போ அது வந்து 1 300 2, தென் 300 வேறு இருக்கா இல்லை 400. ஸோ 400 3, தென் 454. நம்ம ஆக்சுவலாக டிக் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் 475 5. 1 2 3 4 5, 1 2 3 4 5 ஆயிடுச்ச. அடுத்தது 500 6, தென் விச் ஒன் இது 7, தென் திஸ் ஒன் இஸ் 8. அடுத்தது கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் 273. ஸோ 273 1, தென் 297 2, தென் 3 96 3 and then 3 86 57 is 4 then 5 then 6 there then 7 last one 8. So 8 number க்கு நம்ம கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ d equal to இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். d 1 minus 1 0 minus 1 0 0 2 then minus 1 greater number sign-ஐ subtract பண்ணனும். எனவே d ஸ்கொயர் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். சோ 1 1 0 1 0 0 4 1. சோ 5 6 7 8. சோ நமக்கு சிக்மா d ஸ்கொயர் என்ன வந்துது 8. சோ சிக்மா d ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. இப்போ ரேங்க் கார்லேஷன் தர ஒப்பீடு இல்லையா. அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, ரோ ஈக்குவல் டு 1 - கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட் வந்து போட்டுக்கணும். ஸோ 6 என்ன ஒரு அடுத்தது பி ரிமெம்பர் 6 கண்டிப்பாக என்ன எழுதணும்னா சிக்மா எழுதணும். சொல்லியிருக்கிற இந்த லாஸ்ட் காலம் செலக்டிங் திஸ் லாஸ்ட் காலம் எல்லா ஃபார்முலாலையுமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் காலம் வந்து டெஃபினட்டாக வருது. சிக்மா டி ஸ்கொயர் பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. இதுவே ரொம்ப ஈஸியஸ்ட் ஃபார்முலா இதுதான் நமக்கு. இதில் வந்து நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம், 1 - 6, தென் யூ ஆர் ரைட்டிங் 8, n இஸ் 1, தட் ஆல்சோ 8. ஸோ 8 ஸ்கொயர் - 1. ஸோ 1 - 48 / 8 - 63. ஸோ 1 - 48 - 2, தென் 504. ஸோ ஃபார் திஸ் யூ ஆர் ரைட்டிங் 1 - இங்கே 6.095 இதை மைனஸ் பண்ணிட்டுன்னா யூ ஆர் கெட்டிங் 1.00 0.95 இங்கே 0, இது வந்து 9. ஸோ 0.905. ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் த ரேங்க் கார்லேஷன். என்னுடைய அடுத்த வீடியோ வந்து அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.